Please subscribe Sadhguru Sai Creations. ஏஞ்சல் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிராற்றல் பொருந்திய ஒரு நம்பர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏஞ்சல் ஆக்டிவேஷன் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சினிமா துறைக்கு ஏதாவது ஏஞ்சல் நம்பர் இருக்கா, இது சூப்பர். அதேமாரி உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல், அதேமாரி மாஸ் பிஸ்னஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸில் போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு அழகான சக்தி, ஒரு அற்புதமான சக்தி. நம்மளை பூஸ்ட் பண்ணி நமக்கு நம்மளை எப்போது நீ வெற்றி அடைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் தொடரி அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்மளை தொடர்ந்து வரணும், அதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த 6644 பற்றி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நிறைய நம்பர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதேமாதிரி இதுக்கும் ஒரு தாது சத்து உண்டு, அது சவுண்ட் அண்ட் லைட்ஸ் இணையான ஒரு தாது சத்துக்குள்ளே நம்ம அடக்கிறது எப்படி அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்ம நிறைய வந்து ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏஞ்சல் நம்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் பொருந்திய ஒரு நம்பர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏஞ்சல் ஆக்டிவேஷன் இருக்கும். அதேமாரி பார்த்திங்கனாக்கா லக் நம்பருக்கும் ஒரு உண்டு, வரிசையில் இந்த லக் நம்பரை அழகாக நம்ம வந்து பொறுக்கி எடுத்து நிறைய விஷயங்கள் அந்த காலத்துலேயே 666, 999, 996 இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய இருக்குது. இல்லை யாருக்கு யார் என்னென்ன பொருந்தும்னு நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க, அப்படி கிடையாது. நம்ம ஏஞ்சல் நம்பர் நமக்கு எது இப்போ பொண்ணில் இப்போ நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் போய் இது ரீச் ஆகுதான் தெரியல. யாருக்கு ரீச் ஆகுதோ அது அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்க கண்பார்வையில் படுதுன்னு அர்த்தம். இப்போ ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நீங்கள் நம்மள வண்டியில் போயிட்டுருப்பீங்க பார்த்திங்கன்னா, சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து ஒரு நம்பர் வந்து அடிக்கடி உங்களுக்கு அந்த கார் நம்பர் வந்து விசிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 666 இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து 999 இருக்கும், இல்லைன்னா 111 இருக்கும். எந்திரிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்சில் 1111 இருக்கும், இல்லைனா 2233, இந்த ஏதாவது ஒன்று உங்களுக்கு அடிக்கடி இந்த வரிசை நம்பர்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அது உங்களை வந்து ரீச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த நான் இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி பேசுவோம் இல்லையா, அப்போது அதுவே உங்களுக்கு கண்ணில் படுது இல்லையா, அப்போ அது உங்களுக்கு சம்மந்தமான வீடியோவாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் பேசினாலும் யாருக்கு போய் ரீச் ஆகுது அந்த நம்பர், யார் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது சூட்டபிள் தான் அர்த்தம். எல்லா ஏஞ்சல் நம்பரும் எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். ஏன்னா நம்பர் நியூமரிக்கல் ஒரு சக்தி உண்டு, யாருக்கு எது பொருந்துமோ அது பொருந்தி போகும், அவ்வளோதான். இது வந்து காமன் தான். ஸோ அதனால் இது வந்து இது பொருந்துமா, இது செய்யலாமா, இது நமக்கு இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த இப்போ நம்ம வந்து இது நல்லாயிருக்கும், இது இப்படி இப்படி பண்ணணுன்றத வந்து ரிசர்ச் பண்ணி அது ஓரளவு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த வீடியோவே நான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பேன். இப்படி பார்த்திங்கன்னா 6644 இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபு, இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதேமாதிரி பொலிட்டிக்கல் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகும். அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தாது சத்து உண்டு. அதேமாதிரி இந்த நம்பருக்கு பார்த்திங்கனாக்கா கலைத்துறை, பொலிட்டிக்கல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாஸ் ஃப்ரேமில் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப மற்றவங்களுக்குலாம் செட் ஆகாதா ஆகும். நான் சொல்கிறது வந்து இந்த கலைத்துறைங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சினிமா துறைக்கு ஏதாவது ஏஞ்சல் நம்பர் இருக்கா, இது சூப்பர். அதேமாரி உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல், அதேமாரி மாஸ் பிஸ்னஸ், நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸில் போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். அதேமாரி லக் ஃபார்முலாக்கு இது ரொம்ப ரொம்ப செட் ஆகும். ஏன்னா எல்லாமே இந்த லக்குக்கு ஒரு இதுதான் ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு அழகான சக்தி, ஒரு அற்புதமான சக்தி. நம்மளை பூஸ்ட் பண்ணி நமக்கு நம்மளை எப்போது நீ வெற்றி அடைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் தொடரி அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்மளை தொடர்ந்து வரணும், அதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த 6644 பற்றி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நிறைய நம்பர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதேமாதிரி இதுக்கும் ஒரு தாது சத்து உண்டு, அது சவுண்ட் அண்ட் லைட்ஸ் இணையான ஒரு தாது சத்துக்குள்ளே நம்ம அடக்கிறது எப்படி அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி தேவை, ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் வேணும், அதுவும் பெர்மனண்ட் மார்க்கராக கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி, சின்ன கண்ணாடி வாங்கிக்கோங்க, அது பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபாக்கெலாம் நிறையவே கிடைக்குது. இந்த கண்ணாடியை வந்து நம்ம முகம் பார்க்குறதுக்கோ மீன்ஸ் சீவரத்துக்கு அலங் சிகை அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி அந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, சின்னதாக கூட இருக்கலாம். இந்த கண்ணாடியில், அதாவது மெர்க்குரி பின்னாடி இருக்கும்போது அந்த கண்ணாடியில் இந்த 6644 எழுதுனா போதும். காலையில் ஏந்திரிச்ச உடனே இந்த இப்படி வச்சு கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த கண்ணாடியை வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியில் நீங்கள் 6644 அப்படின்னு அந்த நம்பரோடு உங்கள் கண்ணை ஓட்டணும். அப்போ தான் 6644 இந்த மாதிரி அந்த எண்ணோட நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு 10 டைம்ஸ் ஆர் 25 டைம்ஸ் இப்படி பார்த்துட்டு நீங்கள் அந்த பேப்பர் அதாவது கவர் பண்ணி வச்சுட்டு போயிடணும். அதை ஓப்பனில் வைக்காதீங்க, என்றைக்குமே க்ளோஸில் இருக்கட்டும். நீங்கள் பார்க்கும் போது மட்டும் அது திறந்து பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நம்பர் உங்களோட பேச ஆரம்பிக்கும். சூப்பர் பவர்ஃபுல், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராசக்தியை வந்து அதிகரித்து
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தாது சத்துக்களை உங்களோட தாது சத்து மீன்ஸ் நான் வந்து எலக்ட்ரோ ஃபீல்டை சொல்கிறேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கக்கூடிய சக்தி தான் இந்த 6644. ஸோ அப்போது மற்றதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா லக். ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நான் தேங்காய் எழுத சொல்லி சொல்லுவேன் சில நம்பர், சில பேர் கையில் எழுதி பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியில் எழுத சொல்லி பார்த்துருக்கேன். அதேமாரி பார்த்திங்கன்னா நிலா இருக்கு இல்லையா, நிலாவில் இமேஜின் பண்ண சொல்லி பார்த்துருக்கேன். சூரியனில் இமேஜின் பண்ண பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது. ஸோ இதுமாரி இது முகம் பார்க்குற கண்ணாடி, இது ரிஃப்ளெக்ஷன், நமக்கு நாமே திருப்பி கொடுத்துக்கூடிய ஒரு சக்தி. அதனால தான் இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளது உடஞ்சிருச்சோ இல்லை கீழே போட்டு உடஞ்சின்னா எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எழுதி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரீனில் எழுதணும், இந்த நம்பரை வந்து க்ரீன் எழுதணும். எல்லாருக்குமே சில பேர் எனக்கு வந்து ப்ளூ ரெட் இதுமாதிரி மாற்றி மாற்றி எழுதணுமா சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த நம்பர் க்ரீனில் எழுதுனா சூப்பர். ஸோ அப்போ என்னாகும், நம்ம இந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் இந்த 6644 எழுதி பார்க்க ஆரம்பிக்கலாம். பகலில் மட்டும் இல்லை, நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது கூட தூங்க போகிறீங்களா, ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு பத்திரமாக அதை மடித்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருங்க. அவ்வளோதான், இதை செய்தாலே போதுமான விஷயம். ஏஞ்சல் உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். ஏஞ்சல்னால் சில பேர் ஒருத்தங்க கேட்டாங்க, ஏஞ்சல்னால் அது பேயா, ஏஞ்சல்னால் பிசாசான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இல்லை, ஏஞ்சல்னால் பிறக்கும் போதே நமக்கு எட்டு திக்கு தேவதைகள் நம்ம கூட இருப்பாங்க. ஏஞ்சலுக்கு தமிழ் அப்படியே தேவதைகள், அதாவது வாழ்க்கையை அழகாக்கும் குட்டி குட்டி அற்புதங்கள், தெய்வங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த தெய்வத்தின் அங்கங்கள் தான் தேவதைகள், அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட்டிவ்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இருந்தால் அவங்களை சுற்றி பட்டர்ஃப்ளை இருக்கும், அதெல்லாம் தேவதைகள் தான். அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு அற்புதமான ஆற்றல், ஆற ஆற்றல் தான், அதுவும் தேவதைகள் தான். தேவதைகள்னால் உருவாற்றலில் உருவத்தோடு இருக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிராற்றல்கள், ஒவ்வொரு ஒரு ஜீனி சைஸில் ஒரு கடுகு சைஸில் ஆற்றல் இருந்துச்சுன்னா அதுவும் தேவதைகள் தான். சுற்றி கோயில்களை சுற்றி எப்பொழுதுமே தேவதைகள் இருந்துகிட்ருப்பாங்க. அதான் அந்த டெம்பிள் இன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நம்பர் மிகவும் அற்புதமாக இருக்கும். கலைத்துறைகளோர்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஃபேமில் கொண்டு போகிறாங்களா, அவங்களாம் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை படித்து பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த இது அவங்களுக்கு நல்லாவே ரீச் ஆகும், அவங்களும் ரீச் ஆவாங்க. ஆக இந்த நம்பர் ரீச், அதாவது ஃபேமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சினிமாவில் ஜெயிக்கணும், கலைத்துறையில் ஜெயிக்கணும், கவிதை எழுதுகிறேன், நிறைய இந்த கலைத்துறைகளில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மக்களை கவர வேண்டும் அப்படின்னாக்கா அந்த அட்ராக்ஷன் வேணும்னா இந்த நம்பரோடு நம்ம பயணம் பண்ணோம்னா அது ஒன்றோடு ஒன்றி இருந்தோம் என்றால் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு கரியர் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் ஏஞ்சல் நிறைய பேர் கேட்ட மாதிரி அது பேய் பிசாசுலாம் கிடையாது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல், நல்ல ஆற்றல் நம்மளோட இணைக்கும் ஒரு பாலம் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ். நம்பருக்கும் ஏஞ்சலுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பருக்கும் ஏஞ்சலுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இணையான சக்தி, சக்தி ஓட்ட பாதை. இந்த ஒரு ஒரு சவுண்ட் அண்ட் லைட்ஸ்ன்னு சொல்லுவேன், ஒளி அலை ஒளி அலைன்னு சொல்லுவோம். இந்த நம்பருக்கும் அந்த தேவதைகளும் ஒரு கேட்கும் சத்தம் உண்டு, அது இணைக்கும் பாலம் தான் நம்பர்ஸ். அந்தமாரி உன்னோட நம்பர் சேர 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 அதுக்கு வலிமை கூட, அது வலிமை, அது எவ்வளோ பெரிய சக்தி. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொன்னேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.